हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்தலை முக்கியமா கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ரெடி பண்ணிருக்கோம். இத ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல எல்லா இடத்துலயும் தடவிட்டு வரப்ப எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த முடி உதிர்தலை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முடி உதிர்தலை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தல் ப்ராப்ளம் இப்போ வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 முடிக்கு மேலே உதிர்ந்துகிட்டே இருக்கு. அது ஒரு நாளைக்கு அந்த மணிக்கு இருந்தால் ஒன்றும் தெரியாது நமக்கு. டெய்லி அந்த மணிக்கு முடி சீப்பில் நம்ம சிக்கிழுக்க முதலையும் சரி, தலைக்கட்ட முதலையும் சரி, நம்ம இழுக்க முதல்ல அப்படியே முடி பூட்டு பூட்டாக வரும். அப்படிலாம் இருந்தால் நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முடி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம். அதை இதில் நம்ம வந்து முது நல்லா முடி உதிர்ந்து இவ்வளோ அளவுக்கு கூட திடீர்னு சில பேத்துக்குள்ள இவ்வளோ அளவுக்கு ஒரு நாளில் இவ்வளோ இது போச்சுன்னா முடி என்ன ஆகுறது, அந்த அளவுக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இதை ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வீக்லி கோன்ஸ்னு சொல்லி நீங்கள் ரெண்டு தடவை தான், ரெண்டு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரப்பவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். அடுத்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மணிக்கு இந்த ரெமெடியை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறது, முடி உதிர்தலை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி கொடுக்குறது, இந்த மணிக்கு இதுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராம்பு தான் எடுத்திருக்கேன். என்னடா இது முடி உதிர்தலை எதிர்ப்புறா கிராம்பு கட்டுப்படுத்துன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த சத்து நம்ம ஹேரில் அந்த வேர்க்கால்களில் படுறப்ப நமக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிராம்பு வந்து. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம கிராம்புவை எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு ரெண்டு விதமான பொருள் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்தயம் கருஞ்சீரகம்னு சொல்லி ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நமக்கு முடி உதிர்தலை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான பொருள்னே சொல்லலாம். இதை வந்து நம்ம ஹேர் பேக்காக நல்லா தண்ணியில் ஊற போட்டு ஹேர் பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருஞ்சீரகமும் அதே மணிக்கு தான், நம்ம ஹேரில் தடவுறப்ப நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி, இது எந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரகம் கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருமையாக மாற்றி கொடுத்து முடி உதிர்தலை தாராளமாக கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம கருஞ்சீரகத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் தான், இந்த மூணு பொருட்கள் தான். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கன்யூஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் ஒரு பேனலில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனல் வச்சாச்சு. இப்போ பேனல் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை நல்லா முதல் கொதிக்க விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த கிராம்பு ஒரு 10 கிராம்பு கிட்ட அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட முன்னே நீங்க தட்டி கூட போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ்லாம் உள்ள இறங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் அப்படியே உள்ள சேர்த்துட்டோம். இதுவும் ஒரு
டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இந்த பக்குவத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் பாத்திரத்தை கீழே இறக்கிட்டேன். லைட் எல்லோ கலர்ல நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை அப்போ நான் கீழே இறக்கி வச்சுட்டோம்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு. இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடியா இருக்கு அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் மூலியமா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்க போறோம். ஃபில்டர் மூலமா அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டோம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த ரெமெடி ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹேரில் தடவுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம இங்கே பாருங்கள் விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். விளக்கெண்ணெயை நம்ம இது கூட சேர்க்குறப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி அந்த பூச்சி வெட்டு முடியை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தி கொடுக்கும். பூச்சி வெட்டு முடி சரியாயிருச்சு அப்படின்னாலே அந்த முடி வேர்க்கால்கள் எல்லாமே நல்லா பலமடைஞ்சு நம்ம முடி உதிர்தலையும் தடுக்கும். அதனால இப்போ நம்ம விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம நிக்கி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம நிக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் உங்கள் ஹேரில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பர்ற மணிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு ஒரு மைல்டான ஷீயக்காயோ இல்லை ஷாம்போ போட்டு உங்கள் ஹேரை நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முடி இது வந்து சூடாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு உங்கள் ஹேரில் தடவுங்க. ஷாம்பு போட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணணும். இங்கே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சீப்பை வச்சு நல்லா உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய அந்த சிக்குகளெல்லாம் இழுத்து விட்டுட்டு நல்லா முடியை உதறி விடுங்க. இந்த மணிக்கு செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த முடி உதிர்தலை வந்து குறைக்கும். இப்போ அந்த நீங்கள் சீப்பில் இழுக்கும் போதுலேயே உங்களுக்கு முடி வந்து ரொம்ப பிறந்திருக்காது. கொஞ்சம் நீங்கள் முதல் இழுத்ததுக்கும் இப்போ இழுத்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இதே மணிக்கு நீங்கள் அந்த நான் சொன்ன மணிக்கு அந்த 2 தடவை நீங்கள் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி இனிமேல் ஆயுசுக்கும் அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. அந்த முடி உதிர்தல் நின்றுச்சுனாலே நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். அந்த பூச்சி வெட்டு முடியையும் சரி பண்ணி கொடுக்கும். இளநரை ப்ராப்ளங்கள் இருந்தால் அதை நீக்கி கொடுக்குறதுக்கும் அந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு பயனுள்ள பொருள். அதனால் நம்ம இந்த ரெமெடியில் 3-4 பொருள் சேர்த்துருந்தாலும் கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி உதிர்தலை நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.